இன்றைக்கி நம்ம வீடியோவில் சீரக பிரியாணி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஐய நம்ம ஃபுட் ரிவ்யூலாம் சொல்ல போகிறது இல்லைங்க. நம்ம என்ன இர்ஃபான் ப்ரோ மாதிரி ஃபுட் ரிவ்யூ சேனலாக வச்சுருக்கோம், அதெல்லாம் போட்டால் எவன் பார்ப்பான்? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, இது வேறு பிரியாணி. நான் சொல்கிறேன் வாங்க. வெல்கம் பேக் டு ரேங்கர்ஸ் அண்ட் நர்ஸ், ஐ எம் ஜீனி. வீடியோக்குள்ளே போயிடலாம் வாங்க. நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு ஒருத்தர் சீரக சம்பான்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்குது, அதோடய லிங்க் அனுப்புகிறேன், நீ பார்த்துட்டு ரிவ்யூ சொல்லுமாம்மா அப்படின்னு சொல்லியிருந்தார். சரி அனுப்பிச்சு நானும் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அது ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி அதோட டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். இப்போது டைரக்ஷன், ஸ்க்ரீன் ப்ளே, அப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் அண்டு டைரக்ஷன் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி எல்லாமே ஒரே ஆள் தான் பண்ணியிருக்காரு, குமார் நாகராஜ் அப்படின்னு ஒருத்தர். ஆக்டிங் அண்ட் எடிட்டிங் வந்து எம்ஜிஆர் பரதன் அப்படின்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, ரெண்டுமே நல்லா பண்ணியிருக்காரு. முதல்ல ஆக்டர்லேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஆக்டிங் அண்ட் எடிட்டிங்கை வந்து இவர் செமையாக பண்ணியிருக்காருங்க. சிங்கிள் பர்ஃபார்மர் அப்படின்றதுனால ஆக்டிங்கில் இவர் பட்டையை கிளப்பியிருக்காரு. எடிட்டிங் வைஸும் இவருடைய எடிட்டிங் நல்லாயிருக்கு. டைரக்டர் குமார், குமார் வந்து டைரக்ஷன் மட்டும் இல்லை, டைரக்ஷனோடு சேர்த்து ஃபோட்டோகிராஃபி, ப்ரொடக்ஷன் அண்டு ஸ்க்ரீன் ப்ளே, கான்செப்ட் எல்லாமே அவர் தான் பண்ணியிருக்காரு. அது மல்டி டேலண்டடுக்கான நல்ல அறிகுறிப்பா, அடுத்த டிஆர் உருவாகிட்டே இருக்காரு. சரி இவர் அதே மாதிரி மியூசிக் வந்து அனிருத்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் வந்து விஎஃப்எக்ஸ் இல்லை எஸ்எஃப்எக்ஸ் வந்து நம்ம ரமேஷ்னு ஒருத்தர் பண்ணியிருக்காரு, அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. ஓவராலாக பார்த்திங்கன்னா இந்த ஜானருக்கு வந்து இவங்க இந்த அளவுக்கு பண்ணியிருக்கிறது நல்லா இருந்தது. ஓவரான படம், அதாவது ஷார்ட் ஃபிலிம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமோட லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அவங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே நம்மளுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டேலண்டடான நல்ல ஷார்ட் ஃபிலிமை ரிவ்யூ பண்ணுறதுக்கு சான்சஸ் அடுத்து கிடைச்சாலும் நான் பண்ணுறதுக்கு ரெடி. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தென் அப்படியே லைக்கையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சரி இந்த வீடியோவை இதோடு முடிச்சுக்குவோம். இதோட நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. டாடா, பை பை.